பொம்மி சித்தார்த்த் சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் பொம்மி வந்து அந்த இடத்துல ஸ்டேஷன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க நீ இது மாதிரியே இங்கே உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணனு வச்சுக்கிங்க இருக்கிற எல்லா கேஸையும் சித்தார்த் மேலே போட்டுருவேன் சின்ன பிரச்சனையாக இருக்கிறது பெரிய பிரச்சனையாக ஆக்கிடுவேன் ஏன்னா நீ அது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதா அப்படின்னு சொல்லி தாத்தாலேருந்து மொத்த குடும்பமும் நம்ம பொம்மியை வந்து கூப்பிட்றாங்க பொம்மி வரமாட்டேன்னு சொல்கிறாங்க காரில் வந்து நேத்ராவும் ஆதித்யாவும் உட்காந்துருக்காங்க நேத்ரா வந்து சொல்கிறாங்க இப்போ மொத்த ஃபேமிலியும் சித்தார்த்தோட பார்வை தான் இருக்கும் அதனால் கடையை வந்து இந்த நேரத்தில் நம்ம எதாவது பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க நேரத்தில் அந்த இடத்துல பிரீத்தி வந்து வா பூமி போகலாம் போகலான்னு சொல்கிறாங்க பிரீத்தி பேச்சை கேட்கவே இல்லை நம்ம பூமி மழை அடித்து ஊத்துருது எல்லோரும் மழை பேஞ்சா போயிடுவாங்கங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப நேரம் மழை பெய்யுது பூமி வந்து அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட நவுர்லேன்னு சொல்லலாம் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி என் புருஷன என் கூட அனுப்புகிற வரைக்கும் நான் இங்கேருந்து வரமாட்டேங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டிலேருந்து எல்லாருமே இதை கேட்டால் அப்செட்டில் இருக்காங்க பொம்மியோட பாசத்தை பாத்தியா பத்மனாபா அப்படின்னு சொல்றாங்க நம்ம தாத்தா சித்தார்த் வந்து நினைக்கிறாங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா பொம்மி எவ்வளோ பிடிவாதத்தோட என்னை கூட்டிகிட்டு போற வரைக்கும் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கா மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி இப்போ அங்கேயே உட்காந்துருக்கா இப்போ வேற நல்லா மழை பெய்யுது பாத்தியா அப்படின்னு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகி கொஞ்சம் உருகிற மாதிரி காட்டுறாங்க நம்ம சித்தாத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துப்பேன்னு பொம்மிக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது